மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். ஆரோக்கியமான உடல் நலம். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணம் ஒரு நாள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, இரண்டாவது நாளாக நீடித்திருக்கிறது, மூன்றாவது நாளாக தொடருமா என்று தெரியவில்லை. அவர் நிறைய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தவிர அவர் நிறைய பேர்கள் வந்து அடிபட்டன. திரு அமித்ஷாவை சந்திப்பார், திரு ஜே பி நட்டாவை சந்திப்பார், திரு பியூஷ் கோயலை சந்திப்பார், திரு சந்தோஷ் அவர்களை சந்திப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்த போது, இதுவரைக்குமான விஷயங்களில் யாரையுமே அவர் சந்திக்காமல் திரு பி எல் சந்தோஷ், பாஜகவுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர், அவரை சந்தித்திருக்கிறார். அது தவிர கூடுதலாக எதிர்பாராத திருப்பமாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். திரு பி எல் சந்தோஷுடனான சந்திப்பு முழுக்க முழுக்க கட்சி ரீதியானது, வேறு எதுவும் விசேஷங்கள் இருக்காது. ஏன்னா கட்சியுடைய அமைப்பு பொதுச்சாளர் என்பதில் அமைப்பு ரீதியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன தேவைகள், நம்ம ஏற்கனவே அவரே திரு அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டது போல் நடை யாத்திரையில் பாத யாத்திரையில் என்னென்ன புதுசாக செய்ய வேண்டியது, வேறு சிறப்பு விருந்தினர்களாக யார் யாரெல்லாம் அழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து பேசியிருக்கலாம். ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடனான சந்திப்பு வந்து ரொம்ப பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதிமுக இரண்டாக பிளவுபட்டு கிடந்த போது, அப்போது திரு தங்கமணி, திரு வேலுமணி, தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி, அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம், இப்படி எல்லா தலைவர்களுமே திருமதி நிர்மலா சீதாராமன் தான் சந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர் தான் வந்து ஒரு பஃபராக எல்லோருக்குமே இருந்து அந்த கட்சிக்கு என்ன தேவை, அரசிடம் வந்து என்ன எதிர்பார்க்கின்றன, பாஜக என்கிற கட்சியிடம் வந்து என்ன எதிர்பார்க்கின்றன என்பதனால் ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக அவர்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிங் எலிமெண்ட்டாக திருமதி நிர்மலா சீதாராமன் இருந்தார். அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களில் வந்து பாஜகவுடைய மேலிட விஷயங்களை வந்து, தமிழக பாஜகவுடைய மேலிட விஷயங்களை பார்ப்பதற்காக திரு பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டு கோயல் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், திரு அமித்ஷா அவர்களோடு திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் ஒரு மாதத்துக்குள்ளாக சந்தித்தார். ஒரே ஒரு ஒன் டு ஒன் மீட் அந்த, அவரும் தனியாக இருந்தார், இவரும் தனியாக இருந்தார். அதில் ரெண்டு நாள் கழித்து இந்த கூட்டணி முறிவை அறிவிப்பதற்கு ரெண்டு நாள் முன்னதாக, அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்ததற்கு ரெண்டு நாள் பின்னதாக பார்த்தீங்கன்னா, ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து திரு பியூஷ் கோயலை தான் சந்தித்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வந்தார்கள். அப்போ இந்நேரம் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் மீண்டும் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு நிறைய முக்கியமான விஷயங்கள் வருது. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ட்வீட் போட்டு அவர் தான் முதல்ல சொல்கிறார், ஒரு இந்த மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் சந்தித்தார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆஃபீஸ்லேருந்து அந்த ட்வீட் வந்து வெளியாகும். அதன் பிறகு ஒரு 10-15 நிமிடம் கழித்து வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அதை ரீட்வீட் பண்ணி அவர் வந்து போகிறார், இந்த மாதிரி நான் அவர்களை சந்தித்தேன், தமிழகத்துக்கு தேவையான தொழில்துறையினர் வற்புறுத்தி இருக்கக்கூடிய, வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய, மத்திய அரசிடம் வந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவருடைய கோரிக்கை அடங்கிய மனுவை நான் கொடுத்தேன். எப்போதுமே தமிழக விவசாயிகள் மீதும் தமிழகத்தின் மீதும் மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டு நம்முடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவராக திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். நாளை, அதாவது நான் பேசிக்கொண்டிருக்க தருணத்துலேருந்து ஒரு அக்டோபர் 3 தேதி செவ்வாய்க்கிழமை வந்து கோயம்புத்தூரில் வேறு அவர்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வேறு நிகழ்வுகளுக்காக கோயம்புத்தூர் வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார். இதற்கிடையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக அவரும் ஏற்கனவே அறிவித்திருந்த, வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரிந்த தமிழக பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள், உயர்மட்ட நிர்வாகிகள் எல்லோருடைய கூட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது நாளைய தேதிக்கு. நாளை அந்த கூட்டம் பாஜகவுடைய தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இல்லாமல் அமிஞ்சிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடப்பதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து அகில இந்திய பார்வையாளராக திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் இன்று வந்தது. ஸோ ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தது, இங்கே பொதுக்கு இங்கே அவருடைய கட்சியுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ப்ளஸ் வந்து இன்றைக்கு வந்து தகவலாக வந்திருந்தது திரு பி எல் சந்தோஷ் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவுடைய மாநில முக்கிய நிர்வாகிகள், கோர் கமிட்டியை சேர்ந்தவர்கள், பொதுச்செயலாளர்கள், துணைத்தலைவர்கள், அணியினர், பிரிவினர் இதெல்லாம் சேர்ந்து, ப்ளஸ் மாவட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து, முக்கிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம்,
ஒரு முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு செயற்குழு போல் காரிய கமிட்டி கூட்டம் என்று சொல்வாங்க, கிட்டத்தட்ட செயற்குழு போல் ஒரு முக்கியமான கூட்டமாக நடப்பதாக இருந்தது. அத்தனை பேருமே கட்டாயமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள், அத்தனை பேருமே அவர்களுடைய மெசேஜ் மூலமாகவும் தொலைபேசி மூலமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்று மாலையில் அத்தனை பேருக்குமே ஒரு மெசேஜ் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி நாளை அதாவது அக்டோபர் 3 நடப்பதாக இருந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டம், முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. திருமதி நிர்மலா சீதாராமனும் திரு அண்ணாமலை சந்திப்புக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா ஆகியோருடன் சந்திப்பு நடக்காது ஏன்? கட்சியுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா, கட்சியுடைய முக்கியமான விஷயங்களை தற்போது பார்த்து கொண்டிருப்பவர் திரு அமித்ஷா, அவர்களுடான சந்திப்பு ஏன் நடக்கவில்லை? நாளையும் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே தங்கி விடுகிறாரா? ஏன்னா நாளை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வருவதாக திரு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். நாளை நடப்பதாக இருந்த மாவட்டத்தில் ஒரு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பிஎல் சந்தோஷர்கள் வருவதாக இருந்தது அறிவிக்கப்பட்டிருந்தது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே கூடுதலாக இன்னொரு நாள் தங்குகிறாரா? அப்போ டெல்லியில் அதிமுக பாஜக கூட்டம், அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசப்படுகிறதா, வேறு ஏன் வித விவரங்கள் வந்து பேசப்படுகிறதா? அந்த மாதிரி இன்னும் அவருடைய டேட்டுக்கு பாத யாத்திரைக்கான டேட் கேட்கறதா இருக்குதா? 4 அவருடைய யாத்திரையை மீண்டும் அவர் தொடங்குகிறார், 3வது கட்ட யாத்திரை தொடங்குகிறது. ஸோ நாளை இரவுக்குள்ள அவர் வந்து சென்னை வந்தால்தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் போயிட்டு திரும்ப தன்னுடைய பணிகளை தொடர முடியும். ஸோ நாளை மதியம் நாளை மாலைக்குள்ளே வந்துட வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இங்கே இன்றையே அவர் வந்து சென்னை திரும்பி நாளை ஒரு மாவட்டத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டு நாளை இரவுக்குள் அவர் வந்து கோயம்புத்தூர் சென்று அங்கேருந்து நாளை மறுநாள் முதல் அந்த யாத்திரை தொடர்வதாக இருந்த திட்டம் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ திரு அண்ணாமலை எப்போது சென்னை திரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறு வந்திருக்கிறது. அவர் இன்று இரவுக்குள் திரும்புவாரா, அல்லது நாளை பகல் மதியத்துக்குள் திரும்புவாரா, நேராக கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து யாத்திரை தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னா யாத்திரை வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, அதில் இதுவரைக்கும் எந்த பெரிய மாற்றங்கள் வந்ததில்லை. அப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக டெல்லியில் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிறது. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் சந்தித்த ஃபோட்டோ வந்து வெளியாகி இருக்கிறது. அதை திருமதி நிர்மலா சீதாராமனுடைய அலுவலகமே அதை வெளியிட்டிருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி சில காகிதங்களோடு திருமதி நிர்மலா சீதாராமன் பேசிக்கொண்டிருக்கிறார். திருமதி நிர்மலா சீதாராமன் ரொம்ப கூர்ந்து அக்கறையோடு சீரியஸாக அதை வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் வந்து வெறுமனே தொழில்துறையினுடைய தேவைகள் பற்றி மட்டுமே இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு பயணிக்கும் போது அப்படி ஒரு சந்திப்பை பற்றி அவர் சொல்லவில்லை அப்படிங்கிற நமக்கு கவனிக்கிறது. அப்போ அஃப்கோர்ஸ் அகில இந்திய தலைவர்கள் எல்லாருமே சந்திப்பாருக்கும் போது இவங்க இருக்காங்க இவங்க இல்லைங்கிறதே கிடையாது, எல்லாருமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே தமிழகம் தொடர்பான அரசியல் விவரங்களையும் ஏற்கனவே அவர் வந்து கவனித்து கொண்டிருந்தவர் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து தமிழகம் தொடர்பான, தமிழக பாஜக தொடர்பான, அதிமுக தொடர்பான உறவுகள் அதில் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் நேரடியாக அவர் அக்கறையும் கவனமும் செலுத்தி வந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக உறவு முறிந்திருக்கக்கூடிய நிலைமையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர் என்ற அடிப்படையில் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய தொடர்புகள், அவருக்கு இங்கேருந்து ஆட்கள் சொல்லக்கூடிய தகவல் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஸோ வெறுமனை இது வந்து ஒரு நாள் விஐபி வருகைக்கான நாள் குறிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாகவோ அல்லது தொழில்துறையினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவோ மட்டுமே இல்லாமல் தமிழக பாஜக மற்றும் அதிமுகவுடைய உறவு பற்றின ஒரு கேள்வியாகவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நடந்திருக்குது. இது வந்து மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய அரசியல் யூகங்கள் வியூகங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது நடந்திருக்கும், இது நடக்காது, இது நடக்கும். நம்ம வந்து நேற்று பேசும்போது நம்ம வந்து நிறைய நண்பர்கள் வந்து இன்னமும் கூட அதிமுக பாஜகவுடைய உறவு முற்று முதலாக முறிந்து விட்டது என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே வந்து நாம் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் இதில் வந்து ஒரு தீர்வு கிடைக்கலாம், வி ஹேட் டு வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம வந்து இன்னும் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது, நாம் சொல்லியிருந்தோம். அதே கருத்தோடு உடன்பட்டு நிறைய பேர் வந்து திரு ராஜகோபாலன்லேருந்து, திரு ரவீந்திரன் துரைசாமிலேருந்து, திரு ஸ்ரீராம்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களும் கூட இந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்னு சொல்ல முடியாது, வி ஹேவ் டு சி அது வந்து இன்னும் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து இந்த கூட்டணி வந்து முறிந்து விட்டதா, இந்த கூட்டணியில் அகில இந்திய தலைமை, தமிழக தலைவர், பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மீது ஏதேனும் வருத்தத்தில் இருக்கிறதா, கூட்டணி முறிந்து விட்டது, முறிந்ததுதான், அடுத்த கட்டமாக என்ன செய்வோம், அடுத்ததாகட்டமாக தனித்து போட்டிடுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற தயாரிப்பில் ஈடுபடுகிறதா, அல்லது மீண்டும் கூட்டணியில் சேருவதற்கான பேச்சப் ஒர்க்கு வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற முயற்சி நடக்குதா? திரு அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் நீள்கிறது. அது வந்து ஒரு நாள் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தது, 2 மாறி இருக்கிறது, 3 மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாளையும் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகின்றன.
பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடப்பதாக இருந்தது, நாளை நடப்பதாக இருந்தது, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. திரு அமித்ஷா, திரு நட்டா அவர்களை இன்னும் சந்திக்கவில்லை. திரு அண்ணாமலை, திரு சந்தோஷ் அவர்களை மட்டுமே சந்தித்திருக்கிறார். மூன்று, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சர்ப்ரைஸாக சந்தித்தார். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடியது தமிழ்நாட்டு தொழில்துறையுடைய கோரிக்கைகளை பற்றி வைத்திருந்தால் அதை தாண்டி நிச்சயமாக அரசியல் பேசப்பட்டிருக்கும் என்பதை திரு டெல்லி ராஜகோபால் உட்பட அத்தனை பேருமே வலியுறுத்தினால் உண்மையாக நடந்திருக்கும். ஸோ அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு முடிவுகள் எடுக்கப்படலாம், ஆனால் அவை அறிவிக்கப்படாது அப்படிங்கிறது தான் பார்வையாக இருக்குது. தே மே டேக் சம் டிசிஷன்ஸ் பட் தேட் நாட் பி அனௌன்ஸ்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிக்கணும். நம்ம நாளையோ நாளை மறுநாளோ நமக்கு வந்து ஒரு முடிவுகள் கிடைக்க முடியும்னா முடிவுகள் அவர்களுக்கும் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து ஏற்கனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் போயிட்டுருக்கிற மாதிரி அது வந்து அவர்கள் திசையை தொடர்வார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய தகவலாக இருக்குது. டெல்லியிலிருந்து தொடரக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி இப்போது என்ன நிலைமையில் இருக்குதோ, ஸ்டேட்டஸ்கோ, அதாவது இவர்கள் முறிவதாக அறிவித்து விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய கருத்தை அறிவிக்கவில்லை, அப்படியே தான் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளோட கூட்டம் கூடுவது, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போது பேசியிருப்பது, நாளை திருமதி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வருவது, அதன் பிறகு இன்னும் நடக்கக்கூடிய பிற சந்திப்புகள், அதன் பிறகு அவங்க எடுத்து போகக்கூடிய கருத்தாக்கங்கள், இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அவசரப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பாஜக அகிலின் தலைமைக்கு ப்ரையாரிட்டி வேறு இருக்கிறதுனால இப்போதைக்கு தமிழ்நாட்டு பாஜக ஒன்றும் முறிந்துற போது எதுவுமே கிடையாது, ஒன்றும் இழப்புங்கிறது ஒன்று ஏற்பட்ட போகிற கிடையாது, நம்ம வந்து எப்போனாலும் திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் இந்த சைலன்ஸ் தொடரும் அப்படிங்கிறது தான் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்குது, அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரி டேக்அவே எடுத்துகிட்டு வர்றாரு, கட்சியை இன்னும் அக்ரெசிவாக கொண்டு வருக்கு அவருடைய கனவாக இருக்கக்கூடிய 25% வாக்குகளுக்கு மேலே பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலே வந்து முக்கியமான தருணம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அதற்கான வியூகம், கூட யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை, இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவர் வந்து இன்னமும் உத்வேகமாக எப்படி கிளம்ப போகிறார், நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. டெல்லியில் இருந்து நிறைய தகவல் நமக்கு வந்து கொண்டே இருக்கணும், நிறைய திருப்பங்கள் வந்து கொண்டே. இன்றைக்கி ஒரே நாளிலே பிஜேபி பற்றிய நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம். நாளை அல்லது நாளை மறுநாள் என்ன நடக்கிறது, திரு அண்ணாமலை அவர்கள் நாளை மறுநாள் தன்னுடைய பாதயாத்திரை தொடங்க எப்படியுமே வந்து செய்தியாளர்களை சந்தித்தாலும் அவர் எப்பவுமே செய்தியாளர்களை சந்திக்க தயங்குவதில்லை. டெல்லியில் பார்க்காட்டாலும் கூட சென்னையில் பார்ப்பார், சென்னையில் பார்க்காட்டாலும் கோயம்புத்தூர் பார்ப்பார், ரெண்டுமே இல்லாமல் போனால் கூட அவர் வந்து பாதயாத்திரை முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பேசக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால் வந்து கட்டாயமாக வித்தின் மேட்டர் ஆஃப் ஒரு 48 hoursக்குள்ளே திரு அண்ணாமலை அவர்கள் மௌனம் கலைப்பார். அவர் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஜாடமாடையாகவாது சொல்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து கோவை விமான நிலையத்தில் கேட்டபோது உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுக்கு நான் எங்கே சொல்லணும் சொல்லி சொன்னார். இருந்தாலும் வந்து அவர்களுடைய கட்சி தொண்டர்களுடைய பிபி ஏற்றாமல் இருக்கிறக்காவது அவர் சொல்லணும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கட்டாயமாக வந்து என்ன ஆக போகிறோம், நம்ம வந்து எந்த பக்கத்து பயணிக்க போகிறோம் பார்த்தோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். 2021 உள்ளாட்சி தேர்தலின் போது நல்ல வாக்குகளை பெற்றோம் அப்படின்னு பாஜக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அதுவே கூட பார்த்தீங்கன்னா நாமினேஷன் தாக்கல், வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு, அந்த கெடு ஆரம்பித்து விட்ட பிறகு தான் வந்து நம்ம கூட்டணி இல்லைங்கிற முடிவாச்சு. ஸோ அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்கிறவங்களே குறைவாக இருந்தாங்க, அதற்கு பிறகு முன் தயாரிப்புகள் குறைவாக இருந்தது, அப்படியுமே நல்ல வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு பாஜகவுக்கு இருந்தது. அப்போ எதுவோ இந்த வலது பக்கமோ இடது பக்கமோ எதுவாக இருந்தாலும் முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த திசையில் பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் பயணிப்பதற்கு ரொம்ப வசதி இருக்கும். எந்த திசையில் பயணிக்கப் போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டே இருப்போம், உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுடன் நன்றி, வணக்கம்.